கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை இந்த காலை வேளையிலே நான் மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற அந்த வசனத்தின் தலைப்பு, கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர். ஒரு அழகாக சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர். இந்த தலைப்பில் இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். சமீபம் என்றால் என்ன? இங்கிலீஷில் சொல்லுது, யூ ஆர் நியர் ஓ லார்ட் அண்ட் ஆல் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூத் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் உணர்கிறான், பார்க்கிறான், அதை விசுவாசிக்கிறான், அதை அறிக்கை செய்தபடியினால் இந்த இடத்துல நமக்காக பரிசுத்தாவின் உதவியோடு எழுதி வைத்திருக்கிறான். அவனால் நல்லா யூகித்து சொல்ல முடியுது, யூ ஆர் நியர் டு மீ. ஒரு அழலியாக சொல்லலாமா? இன்றைக்கி அதே மாதிரி கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன். ஒரு அழலியாக சொல்லலாமா? பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறார், உங்களோட இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். எசையா 46 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாய் இருப்பது இல்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். 70 இயர்ஸ் கேப்டிவிட்டி அந்த பைபிளோன்ல அந்த யூதா ஜனங்கள் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அதன் முடிவை இப்படி சொல்லுகிறாரு, என்னுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது, நான் கட்டளையிட போறேன். ஒரு அழலையா சொல்லலாமா? அது மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்ல பார்க்கிறோம். இந்த வேதத்தில் இந்த சமீபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய பதம் 2-3 அர்த்தங்களை குறிக்கும். புதிய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, கர்த்தர் சீக்கிரமாக உண்மையாக வரப்போகிறாரு, அதற்கு ஆயத்தமாக இருந்துக்கோ அப்படிங்கிற சொல்லுகிற அநேக அர்த்தங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவித்து அதை உணர்ந்து அவர் சமீபத்தில் இருக்கிறார்னு சொல்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது. அதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர். அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவதாக எப்படி அவர் எனக்கு சமீபமாயிருக்க விரும்புகிறார்? மார்க்கில் நீங்கள் 10 அதிகாரத்தை எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 10 அதிகாரம் 46-52, நான் ஒரு சில காரியங்களை தேவ கிருபையில் விளக்குகிறேன். முதலாவதாக ஏன் அவனுக்கு சமீபமா வர்றார் அப்படின்னா, God comes closer to light up your life. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? God comes closer to light up everyone's life. Psalm 145:18 இப்படி சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஒரு அழகாக சொல்லலாமா? ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு இன்னொரு சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை அட்ஜெக்டிவை சொல்கிறாரு, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அல்லேலூயா. அப்போ 2 குரூப் இருக்குது, ஒரு குரூப்பும் கூப்பிடுது, இன்னொரு குரூப்பும் உண்மையாகவும் கூப்பிடுது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எப்படி கூப்பிடுகிறவனுக்கு சமீபம் என்கிற வார்த்தை கொஞ்சம் தூரமாக இருக்கிறதோ, எப்படி உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு சமீபம் என்ற வார்த்தை கிட்டே இருக்கிறதோ, அதே போல தான் நம்ம கூப்பிடுற துணி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஐ கம் க்ளோசர் டு யூ. காட் பிரிங்ஸ் ஹிம் செல்ஃப் closer to us. ஒரு அழகா சொல்லலாமா? அவரே அவரை எனக்கு சமீபமாக்கி என் வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்துக்குள் நடத்த விரும்புகிற ஒரு காரியம். பிறவிக்குருடன் பர்த்திமேயும் மார்க்கு 10 அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கு 18:35-43, மத்தேயு 20:29-34, இந்த 3 காஸ்பல்லையும் இந்த பிறவிக்குருடன் பர்த்திமேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கில் மாத்திரம் அழகாக பிறவிக்குருடன் பர்த்திமேயும் அவங்க அப்பா பேர் வரைக்கும் போட்டிருக்கு. ஒரு அழகாக சொல்லலாமா? ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கு.
இருக்கிறார். நீங்க இந்த மூன்று காஸ்பல்லையும் இந்த இன்சிடென்ட் பண்ணும்போது மத்தேயுல எழுதும்போது இரண்டு குருடர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள் எரிக்கோ வீதியிலே அப்படின்னு சொல்லி பாட்டிருக்கு. ஆனா இந்த மார்க்கில் அந்த ரெண்டு குருடன் சொல்லாம ஒரு குருடனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையிலே இருந்தது ரெண்டு குருடர்கள் தான், ஆனா ஒரு குருடன் தான் கூப்பிட்டுருக்கான். சரியா அவர் அலையா சொல்லலாமா, சத்தமாக சொல்கிறீங்களா? இந்த ஒரு குருடு நல்லா கூப்பிட்டுருக்கான், அதனால் மார்க் பார்த்தாரே இவன் பேரை போட்டு இந்த இன்சிடெண்ட்டை எழுதுவோம். ஒரு அலையா சொல்லலாமா என் அருமையான பிள்ளையே. இன்னைக்கு இதுலேருந்து ஒரு சில சத்தியங்கள். மார்க் 10:46, பின்பு அவர்கள் எரிக்கோக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிக்கோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேய் என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா. அப்ப இயேசு எரிக்கோ வீதியிலேருந்து புறப்பட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பிச்சை கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் இருந்தான் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை, ஒரு குருடனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்களும் நானும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்தை பார்க்க முடியாது, முன்னொன்னு அவனையே அவன் பார்க்க முடியாது, அவனுடைய சொந்த தாய் தகப்பனை பார்க்க முடியாது. தன்னை படைத்தவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க, இப்படி அநேக காரியங்கள். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டார்க் பேச்சஸ்ல இருக்குது. ஒரு அழகியா சொல்ல முடியுமா எப்படி இருக்குது அவனுடைய வாழ்க்கை? ஒரு டார்க் பேச்சஸ் ஆஃப் லைஃப். அவன் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவன் கண்களிலே வெளிச்சம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லை. ஒரு அழகியா சொல்லலாமா, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இருள் இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. அந்த வீதியிலே இயேசு வருகிறார். இயேசு சமீபத்து அந்த வீதியிலே வருகிறார் என்று வேதத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இயேசு வர்றாருன்னு the great multitude also following Jesus, disciples were following Jesus. அப்ப அந்த எரிகோ வீதியும் கொஞ்சம் பிஸியான இடம். அந்த இடத்துல அவர் நடந்து போகும்போது இவனால் யூகிக்க முடிகிறது ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு அந்த வீதியிலே நடக்கிறது. Some extraordinary event is taking place, some important person is walking in this road அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உங்கள்கிட்ட கேட்கிறான். உடனே அவங்க சொல்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறார். ஒரு அழகியா சொல்லலாமா, சத்தமா சொல்றீங்களா? இயேசு அந்த வீதியிலே போகிறார். ஏ அப்பா, இதை கேட்ட உடனே அடுத்த காரியம் அவன் செய்ததுதான் பியூட்டிஃபுல். என்ன தெரியுமா 47 சொல்கிறது, அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. அல்லேலூயா, என்ன பார்க்க முடியாது, வீதியில வர்றாரு, பக்கத்துல வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அருகிலே வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சு போனவனே அவன் கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஒரு அலேலியா சொல்லலாமா, சத்தமா சொல்றீங்களா? கூப்பிட்டு நிப்பாட்டிட்டான்னு போடல. ஒரு அலேலியா சொல்லலாமா, கூப்பிட தொடங்கினான். ஸ்டார்டிங் அப்படிதான். என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல இயேசு வருகிறார். நான் இந்த வீதியில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருளின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வருங்காலம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த வீதியிலே வர்றாரு, என் அருகிலே வர்றாரு. ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் நியர் டு திஸ் ரோடு, நியர் டு த பிளேஸ் வேர் ஐ எம் பெகிங் அப்படின்னு சொல்லும்போது he makes one wonderful decision. He start to cry not to the people, he didn't ask the people around him to help him, he straight away cry unto God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, சத்தமா சொல்றீங்களா? என் அருமையான, உனக்காண்டி நான் ஜெபிப்பேன், எனக்காண்டி நீ ஜெபிப்பேன், நான் இதை தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீ டைரெக்டாக ஜெபிக்க கற்றுக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா, நீ டைரெக்டாக ஜெபிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரியம். ஸ்ட்ரைட்டவே ஒரு குருட்டு பய, ஒரு ஒரு குருட்டு பயங்க அவன் பார்த்தான், எனக்கு யார் உதவியும் தெரியல, அவர் வந்துட்டார் பக்கத்தில், நான் சத்தமாக கூப்பிட போகிறேன். அலையிலையா சொல்லலாமா, அந்த தாவீதின் குமாரனே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியானிக் டைட்டிலில் ஒன்று. ஒரு அலையிலையா சொல்லலாமா, அப்போ இவர் குரு இயேசுவை குறித்து அறிந்தவனாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, he know about Jesus even though he lived in a dark patches of life, even though he was blind. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவன் அறிந்த உடனே அவருடைய டைட்டில் யாரும் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி கொடுத்தது மாதிரி போடல, அடிச்சு விடுறான் நம்மால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. He started to cry out faithfully from the bottom of his heart, தாவீதின் குமாரனே. அப்பா, தாவீது யாரை ரெப்ரசன்ட் பண்றான்னு தெரியுமா?
king அப்படினு சொல்ல முடியும் king has to provide the need of his very own citizens ஒரு அல்லேலூயா சொல்லலாமா அப்ப என்னை அந்த சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜா வர்றாருன்னு அவன் டிக்ளேர் பண்றான் அவர் நிச்சயமாக என் இருளை நீக்கி என் தேவைகளை சந்திப்பார் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா he regarded jesus christ as a king ஒரு அல்லேலூயா சொல்லலாமா என் அன்பு பிள்ளைய எவ்வளவு ஒரு அறிவு இருக்கு பாருங்க இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப அவன் விசுவாச ஒரு அறிக்கை சொல்லுகிறான் அவர் தாவீது இவர் மெஸ்ஸியா தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளே அவனுடைய கூப்பிடுதலிலே ஒரு உண்மை இருந்தது ஒரு அலையலையா சொல்லலாமா சும்மா ஜபம் பண்ணி வைப்போம் சும்மா கூப்பிட்டு வைப்போம் வந்தா வரட்டும் வரலன்னா வராம போகட்டும் அப்படின்னு சொல்லல ஹி நியூ ஜீசஸ் ஹி நியூ ஹூ ஜீசஸ் வாஸ் ஹி நியூ ஜீசஸ் வாட் ஹி கேன் டூ டு அதர்ஸ் லைஃப் வாட் ஹி could do in his very own life as well or hallelujah solalama en arumiyana pilligale or faith affirmation oda solra oh daavidin kumarane enakku irangum endru devanai kartharai or rajaadi rajavaga paarka aarambikkira hallelujah naan idai eppadi paarkrana na avan romba naala avanukku avan vaalkaiye pudigala sir or hallelujah solalama sathama solringala iniki nariya perukku enna theriyuma துன்பத்தின் பாதையில் சாபத்தின் பாதையில் ஒரு சில விதமான இருளின் பாதையில் அவன் நடந்து நடந்து இவன் செட் ஆகிட்டான் அதில் இவனுக்கே இனிமேல் அதிலேருந்து ஒரு பெரிய சேஞ்சுக்கோ இவனுக்கு வெளியில் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை இவன் பிறவி குருடன் பருத்துமேயும் எத்தனை வயசுன்னு தெரியலை ஆனால் வென் ஹி சென்ஸ் காட் இஸ் நியர் டு ஹிம் ஹி ஸ்டார்ட் அட் கிரைங் ஒரு அலலியா சொல்லலாமா என் அருமையான பிள்ளையே அவனால் அதை உணர முடிந்தது அவன் இருதயத்தில் அநேக நாளாக சி இந்த பிச்சைக்கார பொழப்பு வேணாம் இந்த இருள் வாழ்க்கை எனக்கு வேணாம் ஒரு அந்தகார வாழ்க்கை எனக்கு வேணாம் நான் ஒரு வெளிச்சத்தில் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக நாளுடைய இருதயத்தின் கதறுதல் இன்னைக்கு அவனே சந்திக்கணும்னு சொல்லி இந்த எரிக்கோ வீதியிலே கர்த்தர் சமிமாய் வருகிறார் ஒரு அலையா சொல்லலாமா ஒருவேளை நீ உன் வாழ்க்கை பிடிக்காம உட்கார்ந்துருக்கிறியா என் அன்பு சவனே சொல்ல என்னங்க இயேசு ரசித்தாருங்கிறாரு இயேசு பண்ண என்னென்னமோ வாக்குத்தத்தம் கொடுத்தாரு என்னென்னமோ பண்ணுவேன்னாரு ஆனால் இன்னும் என் லைஃப்பில் ஒரு லைட் இல்லாம இருக்குதே அப்படி உட்கார்ந்து இருக்கிறியா உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இன்னைக்கு உன் பக்கத்துல வந்திருக்கிறேன் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா நான் உனது சமீபமாய் இருக்கிறேன் ஐ கம் க்ளோசர் டு யூ காட் ஹிம்செல்ஃப் கம் க்ளோசர் டு எவ்ரிவன் ஆஃப் அவர் லைஃப்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் யுவர் கிரைங் இஸ் ஜெனூன் மை வண்டர்ஃபுல் க்வெஸ்சன் இஸ் உன்னுடைய கதறுதல் உண்மை உள்ளதா இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது உண்மையா நோக்கி கூப்பிடுறவருக்கு சமீபமாய் இருக்கிறார் He really called faithfully, my dear brothers and sisters. இந்த பிரவிக்குரியன் அப்படி பண்ணா அவன் கத்துறத பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள ஜனங்கள் சொல்றாங்க வாழ்வாள்னு கத்தாத வாயை மூடுங்கிறான் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா குவாய்ட் அப்படிங்கிறான் ஹல்லேலூயா குவாய்ட் ஒருத்தன் தண்ணீரை மூழ்கி மூச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் நல்லா நீச்சல் அடிக்கிறவன் பார்த்து சொல்றான் ரொம்ப கத்தாதன்னா எப்படி இருக்கும் அவன் சும்மா இருந்துருவானா அவன் சும்மா இருந்துருவானா அவனுடைய போராட்டம் எப்படி நிற்காதோ அதே போல உன்னுடைய கூப்பிடுதல் நிற்கவே கூடாது ஒரு அலலியா சொல்லலாமா கூப்பிட்ட ஆரம்பிச்சு அப்படின்னா அப்பா கூப்பிட்டு அவர் பக்கத்தில் நிப்பாட்டுற வரைக்கும் நிப்பாட்டக்கூடாது ஒரு அலலியா தெரியுமா சொல்ல முடியுமா எல்லாரும் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன் நின்றுக்கோ ஜெபிச்சு ஜெபிச்சு எனக்கு ஒன்றும் கிடைக்கல பரவாயில்ல விட்டுக்கோ ஹூ இஸ் த லூசர் நவ் ஹல்லேலூயா சார் எங்காலும் தொடங்கி இருக்கான் சாருமே நான் கூப்பிட தொடங்கினான்னா வேதம் போய் கூப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தான் அப்படியெல்லாம் போல இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா ஒரு ஜபத்தை நிறைய பேர் பண்ணிட்டு ஒரு வெளியே யாகம் முடித்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க என்னமோ வாழ்க்கையில் பெரிய அரை மணி நேரம் பண்ணிட்டேன் பிரதர் இப்படியெல்லாம் இருக்காது கூப்பிட்டுக்கிட்டே இரு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா உன்னுடைய ஒரு சில டார்க் பேச்சஸ் போகணும் அப்படின்னா வி நீட் டு க்ரை in his presence when he comes near to you cry 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 until he calls himself ஒரு அலலியா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் அநேகர் அடக்கிக்கொள் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான் ஹி கிரைட் ஆல் த மோர் ஒரு அலலியா சொல்லலாமா மின்னலும் அதிகமாக கூப்பிட தொடங்கினான் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா கரங்களை தட்டி மின்னலும் அதிகமாக ஹி சோ டெஸ்பரேட் அவனுடைய இருள் வாழ்க்கை அவனுடைய இப்படி மற்ற மனிதர்களுடைய மனித நேயத்தை சார்ந்து மற்றவன் எனக்கு போட்டு வாழ
ஆகணுங்கிற வாழ்க்கை பிடிக்கல, அவன் இழு இடறி விழுகிற ஸ்டம்பிளிங் வாழ்க்கை பிடிக்கல, அவனை பார்க்கறான், ஓ கர்த்தர் பக்கத்துல வந்துட்டாரு, இனி எனக்கு சரி பண்ணக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் அடக்கு அப்படின்னு சொன்னாலும் இவன் சத்தமிட்டு கதறினான். ஒரு அலையா சொல்லலாமா, உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா, தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்ஐ 56:6 சொல்லுகிறது, அவரை கண்டடக்கு கண்ட கொள்ளுகிற மாதிரி நீ தேட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா சொல்லலாமா, கர்த்தரை கண்டடைய தக்கதாய் தேடுங்கள், அவர் சபீமமாய் இருக்கிறையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா, யாரை சார் கூப்பிடுவீங்க, யாரை கூப்பிடுவீங்க, இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் உங்கள் மதர் இருக்கிறாங்க, ஃபாதர் இருக்காங்க, இந்தியாவில் இங்கேருந்து எமோய் எப்போயின்னு கூப்பிடுவியா, கேட்குமா, கேட்காது, இல்லை அப்படி இல்லை, பக்கத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லலாமா, இல்லை ஸ்கைப்பு, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்நெட் எங்கேயாவது பார்க்கணும். இப்போ ஆண்டவர் கூப்பிடணும் அப்படின்னா ஒன்று, அவர் என் பக்கத்திலே இருக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா, அவர் என் அருகில் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தானத்தை தருகிறாரு, நீ தினைக்கும் ஜெபிக்கிற ஆனா உன் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல, இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் உன் பக்கத்துல இருப்பார். ஒரு அலையா சொல்லலாமா, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தருகிற ஒரு வாக்கு, நான் உன் அருகில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சமீபத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா, அப்ப இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, எந்த தடைகளும் நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை தடை செய்யக்கூடாது. ஒரு அலையா சொல்லலாமா, எந்த காரியமும் நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுறத தடை செய்யவே கூடாது. என் அருமையான பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும், தன்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சௌமாய் இருக்கிறார். யுவர் பிரேயர் பிரிங்ஸ் யுவர் செல்ஃப் closer to God. ஒரு அலேலூயா சொல்லலாமா, உன்னுடைய ஊக்கமான உண்மையுள்ள ஜெபம் that brings yourself closer to him. ஒரு அலேலூயா சொல்லலாமா, அப்பா க்ளோசரா நீரா வந்துட்டார் இயேசு, ஆனா உன்னுடைய ஜெபம் உண்மையா இருக்கும்போது it brings you closer to him as well. ஒரு அலேலூயா சொல்லலாமா, ஹalleluya, you will be meet in a straight line. ஹalleluya சொல்லலாமா, தேவ பிரசன்னம் உன்னை ஒரு நாள் சந்திக்கும். என் அருமையான பிள்ளையே, சங்கீதம் 145:8 வசனத்தை நீங்கள் இப்படி பார்க்க முடியும், the Lord is gracious and full of compassion, slow to anger and great in mercy. சங்கீதம் 145:9 சொல்லுகிறது, the Lord is good to all and his tender mercies are all over his works. என் அருமையான பிள்ளைகளே, அவன் எப்படி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். வேதம் சொல்லுகிறது, தேவன் தனது கிரியைகளிலெல்லாம் இரக்கம் நிறைந்தவர். ஒரு அலேலூயா சொல்லலாமா, தனது செயல்களிலெல்லாம் இரக்கம் நிறைந்தவர். நீங்க சாட்சி கேட்டோம், கர்த்தருடைய இரக்கம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய தயவு, உண்மையா நோக்கி அந்த ஒரு genuine prayer and our faithful tears and our pathingna nee and unmaiyile it will bring you closer to God. Or hallelujah solalama, that will make you meet your provider. Or hallelujah solamudiyuma, en arumiyana pillaigale, Jesus stood still. Hallelujah, Mark chapter 10:49 vasanam ipdi solugirathu, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். என் அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய கதறுதல் கர்த்தர் பக்கத்தில் வரும்போது, அது ஜென்யூனாக இருக்கும்போது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, உன்னை அவர் அருகே அழைத்து வர சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God commanded his disciples to bring that blind man closer and near to him. Hallelujah. What a wonderful thing, paringa. எவ்வளவு பேர் அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறான், எவ்வளவு ரோட்டில் ஆட்கள் போயிட்டு இருக்கிறான், டிராஃபிக். அந்த காலத்தில் ஜெரிகோ ரோடு ஒரு பெரிய பாப்புலரான மெர்ச்சன்டைஸ் பிளேஸு. ஆனால் அந்த இடத்துல இயேசு எவ்வளவோ சத்தம் கேட்குது, ஆனால் ஒருவனுடைய சத்தம் மாத்திரம் உண்மையாக இருந்ததுனாலே கர்த்தர் அதுக்கு செவி கொடுத்தார். ஒரு அலேலூயா சொல்லலாமா, அலேலூயா சொல்கிறீங்களா, என் அருமையான பிள்ளை, உண்மையான சத்தம், ஆண்டவர் அவனை கூப்பிடு, அவனை என் பக்கத்தில் அழைச்சிட்டு வா. வாட் அ வண்டர்ஃபுல் ரிவார்ட் ஃபார் ஹிம். என் அருமையான பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் தன்னை கூப்பிடுறாருன்னொடனே ஹி டிட் த ஃபெய்த்ஃபுல் ஆக்ஷன். The very first he uttered, confessed the faithful word, Davidin kumarane enakku irangum endru. Adutha daga avan viswasathile oru kaariyathai seigiran.
மார்க்கு 10:50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு ஒரு அழலையா சொல்லலாமா எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். என்னத்தை பண்ணானா, மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். ஏ ஆத்தி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் ரோமர் கவர்மெண்ட் இருந்த காலத்தில் நீங்கள் பிச்சை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் வீதியில் உட்காந்து ஒழுங்காக பிச்சையெல்லாம் எடுக்க முடியும். ஒரு அலையா சொல்லலாமா? இல்லை, அவனுடைய வஸ்திரம் ஒருவேளை கீழே போட்டுட்டு எல்லாரும் காசு போட்டுட்டு அதை நாலு முனையிலையும் சுற்றி கலெக்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு வஸ்திரமாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இந்த வஸ்திரம் இருந்தாலும் அவன் ஹீ டிசைடட் to throw off his garment. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என் அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் பக்கத்தில் வர்றாரு. இவன் பக்கத்தில் போறதுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்தாலும் சில தடைகளை நீ தூக்கி எறிய வேண்டும். ஒரு அலலியா சொல்லலாமா? சில காரியங்களை நீ தூக்கி எறியாமல் உன்னுடைய இருளின் பாதையிலே இருந்து உனக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுக்க முடியாது. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். தேவன் எந்த இருளையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சவியமாய் இருக்கிறாரு. ஆனா நான் ஜெபிக்கிறேன், கூப்பிடுறேன், ஆனா அவர் என்ன பக்கத்துல கூப்பிடுறாரு, ஆனா என் காரியம் வாய்க்கல அப்படின்னா எதையோ நான் தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கின்றனர். ஒரு அலேலியா சொல்லலாமா? எதை சார் நீங்க தூக்கி எறியணும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார். நான் பக்கத்தில் வந்துட்டேன் மகனே மகளே, உன்னுடைய கதறுதல் உண்மையா இருக்குது, உன் கூப்பிடுதல் அவ்வளவு உண்மையா இருக்குது, நல்லா ஜெபிக்கிற, நான் உன்னை பக்கத்தில் வாங்குறேன், ஆனா நீ என் பக்கத்தில் வருவதற்கு நீ ஒரு காரியத்தை நீனே செய்யணும், நீ சில காரியங்களை தூக்கி எறிய வேண்டும். ஒரு அலலியா சொல்லலாமா? த்ரோ ஆஃப். எது உன்னுடைய இருளின் வாழ்க்கைக்கு உதவியா இருந்ததோ, எது உன்னுடைய அந்தகார வாழ்க்கைக்கு யாரும் பார்க்காத செயல்களை நீ செய்து கொண்டு தேவனுடைய பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த கர்மம் பிடிச்ச துணிய தூக்கி போடு. ஒரு அலலியா சொல்றியா? சத்தமா சொல்றியா? தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறியத்தான் வேண்டும். என் அருமையான பிள்ளைய, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய அன்பான நல்ல உண்மையுள்ள ஜபத்தை பார்த்து அவர் வந்து பதில் கொடுக்கணும்னு பக்கத்தில் வந்துட்டார், சமீபமாக இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு உன்னைப்பா ஜபத்தை பார்த்து என் பக்கத்தில் வா, அவனை அழைச்சி கொண்டு வா, என் மகளை அழைச்சிட்டு கொண்டு வாங்குறாரு. ஆனால் நீங்கள் நான் உன்னே ஒன்று செஞ்சால் போதும், என் இருளின் வாழ்க்கை மாறும். ஒரு அழலையா சொல்லலாமா? அது உன்னுடைய எந்த குணம், உன்னுடைய துர்க்குணமாக இருக்கலாம், துர் எண்ணமாக இருக்கலாம், ஜப குறைவா இருக்கலாம், வேத வாசிப்பு குறைவா இருக்கலாம், இல்ல கர்த்தரை அவிசுவாசிக்கிற தன்மையா இருக்கலாம், ஒரு விரக்தியா இருக்கலாம், கர்த்தர் மேல உள்ள எரிச்சலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது சரியான துணி அல்ல, தூக்கி போட்டுரு. ஒரு அலையிலையா சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? எனக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும்ல. அதை தூக்கி போட்டுறணும். இவன் சொல்லாம செய்யறான் பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான மனுஷன் இந்த பிறவிக்குருடன் பருத்திமேயோ. ஆறும் தூக்கி போட்டுட்டு வான்னு சொல்ல அவனை கூட்டி கொண்டு வாங்கும் போதே அவனுக்கு தெரியுது, இப்பேற்பட்ட பரிசுத்தர் அருகிலே போருகிறேன், நான் கலட்ட வேண்டியதை கலட்டணும், இறக்கி தூர வேண்டியதை தூரப்படணும். ஒரு அலலியா சொல்லலாமா? சிலதெல்லாம் சொல்லாம செய்யணும் சார். ஒரு அலலியா சொல்லலாமா? எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் மீட்டிங், ஒரு பார்ட்டி நடக்குது, ஒரு கல்யாண வீட்டில் நடக்குது, சத்தியமாக நீங்கள் குளிச்சுட்டு வரணும், சார்லி சென்ட் தான் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? நல்ல யாரும் சொல்லி அனுப்புகிறாங்களா உங்களுக்கு? எவ்வளோ பக்காவாக போகிறோம், நல்லா அழகாச்சிருக்கிறியா இல்லையா? நல்லா பட்டு புடவையை கட்டிட்டு ஆண்ட ஆம்பளைங்க நல்லா கோட்டு சூட்டை போட்டுட்டு என்ன எல்லாம் போட்டுட்டு நம்மளை பார்த்து எல்லாம் சொக்கி விழுவணுங்கிற மாதிரி தான் நம்ம போகிறோம் இல்லைங்களா? ஆனால் தூக்கி எறிய வேண்டியதை நீ தேவ பிரசன்னத்தில் அவரை சந்திக்கணும்னா தூக்கி எறியணும். இல்லைனா உன்னோட அவர் பக்கத்தில் இருக்கிறதும் உனக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு அலலியா சொல்லலாமா? தூக்கி எறிங்க. த வெரி ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் த்ரோ ஆஃப் த ஈவில் டீட்ஸ் இன் யுவர் லைஃப். த்ரோ ஆஃப் யுவர் ஈவில் டீட்ஸ். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் உன்னை தேவனுடைய பக்கத்தில் அவருடைய அவர் அருகில் இருந்தும் அவருடைய பிரச்சனத்தை அனுபவிக்க முடியாதது கொடுமை சார். ஒரு அலலியா சொல்லலாமா? என்ன சொல்கிறீங்க?
அவர் உன்னோட வாழணும்னு வந்தவர்கிட்ட நீ வாழ முடியாம இருந்துச்சுன்னா அது கொடுமை இல்லையா? அதற்கு என்ன தடை இருக்குது? நீ இன்று ஆராய்ந்து கொள். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் தூக்கி போட்டுட்டு வந்தான் சார், ஃபெய்த்ஃபுல், விசுவாச ஆக்ஷன். இனி நான் பிச்சை எடுக்க போறதில்லை, இனி நான் கீழே விழுவ போறதில்லை, இனி எனக்கு இருளின் பாதை அல்ல. ஏன்னா அப்பா என்னை கூப்பிட்டுட்டாரு. இந்த கார்மெண்ட்டு, இந்த காரியம்லாம் என்னை தடுக்கி விழ வச்சது, மற்றவங்களையே நம்பி வாழ வச்சது, என்னை இருளின் பாதையிலே வாழ வச்சது, நான் வெளிச்சத்தை பார்க்க முடியாம எனக்கு தடை செய்தது. தூக்கி எரிந்து விட்டு இயேசு நடத்தில் வருகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடங்கள். He threw off his garment. He rose and came to Jesus. Already Jesus came. Now he came to Jesus. Hallelujah. இன்னும் சபையாய் இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவனிடத்திலே சொல்லுகிறார், லூக்கா 18:40, When he had come near, he asked him saying, What do you want me to do for you? என்ன சார் இது? இறங்கணும் தான் கேட்டான். அவன் வேற எதுவுமே கேட்கல. எதுக்குப்பா இறங்கணும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரம் உங்களுக்கு என்ன தான் ஜெபிக்க தெரியல, அது வரே என் சூழ்நிலை பூரா உங்களுக்கு தெரியும். பார்த்துக்க, எந்த சூழ்நிலை எனக்கு ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அன்கவுண்டபிளாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப சோர்வாய் ஆண்டவரே பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை தாங்க இப்படி சொல்லி ஜெபிப்பீங்கல்ல. ஆண்டவரையும் எனக்கு இறங்கணும்னு மாத்திரம் சொல்கிறேன். அவர் அழலையா சொல்லலாமா? எனக்கு கண் பார்வை தாங்க, இனிமேல் பிச்சை எடுக்காமல் ஒரு என் பேங்க்கில் ஒரு 1,000,000 pounds போட்டுருங்க, ஒரு நல்ல வீடு வாங்கி தாங்க, இப்படியெல்லாம் கேட்கல. கேட்குறான், எனக்கு ஷோ your mercy. ஒரு அழலியா சொல்லலாமா? சார், ஜெபிக்கும் போது புத்திசாலியா ஜெபிக்க கத்துக்கொள்ளுங்க. அவர்கிட்ட நீங்க பால தூக்கி போட்டீங்கன்னா உனக்கு சூப்பர் பிளெஸிங் வரும். ஒரு அழலியா சொல்லலாமா? Have mercy அப்படிங்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன நான் செய்யணும்? What do you want to do for you? ஒரு அழலியா சொல்லலாமா? இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சார். நான் சொன்ன மாதிரி பிறந்ததுலேருந்து குருட்டு பையங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், தங்குறதுக்கு ஒரு சரியான வீடு இல்லை, தினைக்கு எங்கள் வீட்டிலேருந்து பிச்சை எடுக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பென்ட்லி கார் ஒன்று கொடுத்துருங்க, இப்போ என்றைக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் பிச்சை எடுக்காமல் இருக்கணும்னா அதுக்காகட்டி நான் யாரையும் நம்பி வாழாமல் பேங்க்கில் ஒரு 1,000,000 pounds போட்டுட்டு போயிருங்க, இல்லைங்களா? ஒரு நல்ல ஒன்று வீடு ஒன்று தாங்க, நான் கூற ஓரத்தில் தார்பாயிலே தூங்கிட்டு இருக்கேன், மழை பெஞ்சாலும் ஒழுகுது, வெயில் அடித்தாலும் உள்ளே தெரியுது, இப்படியெல்லாம் கேட்டிருக்கலாமா இல்லையா? நம்மளாக இருந்தால் அப்படி தான் செஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன் அநேக பேர், இல்லைங்களா? ஆனால் அவன் கேட்டது, லெட் மீ ஹாவ் எ சைட். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? Let me have a sight. ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்றாருப்பா, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது ஜபத்துல. Let me have a sight. God was astonished. அவன் சொல்ல, go and have a sight அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ற, அவன் சொல்றான், ரபுனி, எனக்கு பார்வை வேண்டும். ஒரு அழலையா சொல்லலாமா? நான் பிச்சை எடுக்காம இருக்கணும், படக்காரனா இருக்கணும், இப்படியெல்லாம் கேட்கல, எனக்கு பார்வை வேண்டும். ஒரு அழலையா சொல்லலாமா? எந்த இருளையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறாரு, சரியான ஜபத்தை கேட்டிருக்கிறான், சரியான காரியத்தை கேட்டிருக்கான், எனக்கு பார்வை கொடும், முதலில் நான் உன்னை பார்க்க வேண்டும். ஒரு அழலையா சொல்லலாமா? முதல் ஐ வாண்ட் டு சீ யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவனுடைய ஆசை ஆண்டவர் பூர்த்தி செய்தார். அழகா வேத வசனம் சொல்லுது, என் பிதா பிள்ளைகளே, ரபுனி அப்படின்னு சொல்லி இயேசுவை இரண்டாவது ஒரு டைட்டில் கூப்பிடுறான். ரபுனினா என்ன தெரியுமா? மை மாஸ்டர் அர்த்தம். ஒரு அழலியா சொல்லலாம், என் போதகரேன் அர்த்தம். ஒரு அழலியா சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? இதுவரைக்கும் இருள் என்கிற மாஸ்டர் என்ன ரூல் பண்ணிச்சு, வறுமை என்கிற மாஸ்டர் என்ன ரூல் பண்ணிச்சு, சூழ்நிலை என்ற மாஸ்டர் என்ன ரூல் பண்ணிச்சு, இனி யூ ஆர் மை மாஸ்டர், யூ கம் க்ளோசர் டு மீ, ஐ கம் க்ளோசர் டு யூ, ஐ த்ரோ ஆஃப் ஆல் தி நெசசரி திங்ஸ் விச் நீட்ஸ் டு பி த்ரோன் அவுட். லார்ட், யூ ஆர் மை ரபுனி, லெட் மீ ஹேவ் தி சைட். ஹல்லேலூயா சொல்லலாமா? என் பிள்ளைய, நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும் போது அப்பா உன் விருப்பத்தின்படி உனக்கு பதில் கொடு. Go your way.
Your faith has made you well. And immediately he received his sight and followed Jesus on the road. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இவ்வளவு உண்மையா கதர்னா, கண்ணீரோடு ஜெபிச்சான், ஆண்டவர் திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, ரைட் பா, கோ யுவர் வே, ஓ வழியில நீ போ அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, he immediately received sight and followed Jesus way. கரங்களை இன்னொரு முறை நன்றி தெளித்தலாமா? நீ ஓ வழியில போனான்னு சொன்னாரே, அவனுக்கு தீர்மானம் ஒன்று எடுத்தான், இனி என் வழி கர்த்தருடைய வழி. ஹல்லேலூயா. உன்னுடைய வழி கர்த்தருடைய வழியா இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னோடு சபீமமா இருப்பது மாத்திரமல்ல, நீயும் அவரோடு சபீமமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் பார்த்தான், என் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டாரு, சபீமமா வந்தாரு, என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு சபீமமாய் வைத்து கொண்டார், இப்ப நானும் அவரு இருக்கிறோம், இந்த ஜர்னி கண்டினியூ ஆனாதான் ஐ வில் பி க்ளோசர் டு ஹிம் அண்ட் ஹி வில் பி க்ளோசர் டு மீ. ஹல்லேலூயா. என் அருமையான பிள்ளையே, நீ தேவனுடைய பாதையில் தொடர்ந்து 24 மணி நேரமும் நடக்கும் போதுதான் தேவன் உனக்கு சமீபமாய் இருக்கிறதை நீ உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் நம்ம சங்கீதக்காரன் சொல்றான், நீ எனக்கு சமீபமாய் இருந்தீர் அப்படின்னு சொல்லல, நீ எனக்கு சமீபமாய் இருப்பீர் அப்படின்னு சொல்லல, சொல்றான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்றான், லார்ட் யூ ஆர் நியர் டு மீ. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஏன் தெரியுமா? அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு நேர்கோடு இருந்தது சார். தேவனுக்கு அவனுக்கும் மறைவான ஒரு காரியங்கள் இல்லை. எதெல்லாம் தூக்கி விடணுமோ தூக்கி விட்டுட்டு கர்த்தரோடு இணைந்த கோட்டிலே அவன் நடந்ததினாலே கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடிந்தது. அவனோடு கர்த்தர் சமீபமாய் இருந்த முடியுது. முகமுகமா மோசே ஜெபித்தது போல அவனால பிடுங்க முடியுது. நீங்கள் 2 Samuel 7 அதிகாரம் நீங்கள் அதிலெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரேன்னு சாதாரணமா நேரா உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசுறான் சார். ஒரு அழலியா சொல்ல முடியுமா? நேரா உட்கார்ந்து ஆண்டவரே இன்னொரு வாட்டி பேசுறேன், என் மேல கோபமாயிராதீங்க, இப்படி எல்லாம் பேசுறான். தெரியும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுனா, அவன் தேவனுக்கு சமீபமாய் அவனை வைத்துக் கொண்டான். நிகாண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே இருளில் இருந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீ வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிற இயேசுவின் பாதையிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய டார்க் பேட்சஸ் ஆர் ஓவர். God is telling this early morning, I am closer to you. Do you want to come closer to me? Hallelujah. Do you want to throw out the unnecessary evil things in your life? Throw out those garments. Come to me. I will make your desire to be fulfilled. Hallelujah. இன்னைக்கு காலை வேளையிலே உன் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட அநேக பேர் ஒரு ஆவிக்குரிய இருள் வாழ்க்கையிலே, you are stumbling like this blind Bartimaeus, but you have been praying, you have the desire to live for God, you have the desire to live a faithful Christian life, but God is this morning is giving the wonderful chance to you and me, come closer to me. Hallelujah. Do we have the courage to throw out those things? Hallelujah. Throw out. That is the first condition. En arumiyana pillaigale, let him become our master. Hallelujah. Salalama. Isaiah 42:16 சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி ஒரு விஷய அப்பாவுக்கு நன்றி. ஐ வில் நாட் ஃபோர்சேக் யூ அப்படிங்கிறாரு, பட் வி நீட் டு வாக் இன் ஹிஸ் வே கண்டினியூஸ்லி. அல்லேலூயா. தட் இஸ் வாட் திஸ் பர்த்திமாயு has chosen. Hallelujah. Yesu yen valiyila vaanu solala, avan choose pannikitan, ena idudan ini naan irulile nadakkada ஒரு வழியாக இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, God comes closer to lift you from your layback life. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பைசா கோபுரம் மாதிரி சாஞ்சி கிடக்குது நிறைய பேருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணைந்தும் அணையாமலும் இருந்தும் இல்லாமலும் அப்படி இருக்குது. சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டால், சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு ஆனால் பசிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை, சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு லே பேக் லைஃப். God wants to lift you from your லே பேக் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஜனங்கள் எப்படின்னா, தே லிவ் எ லே பேக் லைஃப். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பக்கத்திலே வருகிறேன், உன்னை தூக்கி விட விரும்புகிறேன். ஒரு அழலியா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை
அவர்களை தவறுடைய கரத்திலே அவரே கிட்ட வந்து தூக்கிவிட விரும்புகிறார். பேதுருமனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார்கள் என்று வேதத்திலே மத்தேயு 1:29-30 இதெல்லாம் நீங்கள் படிக்க முடியும். சினகாகில் இயேசு போதித்து வருகிறார். போதித்து முடிச்சுட்டு இங்கே பேதுரு, அந்திரேயா, யோவானு, இன்னொரு மனுஷர், நாலு சீஷர்களோடும் பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு அலையா சொல்லலாமா? இயேசு அங்கே உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி இயேசுகிட்ட சொன்னாங்களாம். அப்படி தான் வேத வசனம் போட்டிருக்கு, Mark 1:29-30. ஒரு அலையா சொல்லலாமா? சத்தமாக ஒரு அலையா சொல்கிறீங்களா? இன்னொரு முறை அலையா சொல்ல முடியுமா? At once they told about this incident. She was not well. That means she is ill. ஒரு அலலியா சொல்லலாமா? ஒரு அலலியா சொல்றீங்களா? அவ என்னன்னா, ஒரு பலவீனத்திலே சுகவீனத்திலே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அலலியா சொல்லலாமா? சார், இயேசு வந்திருக்கிறாங்க உன் வீட்டில், இயேசு வந்திருக்கிறாங்க உங்க வீட்டில். சரி சரி, வெயிட் பண்ண சொல்லுன்னு இருப்பீங்களா? இல்லை எந்திரிச்சு உங்களுக்கு டீ வேணுமா, காப்பி வேணுமா, என்ன ஆண்டவரேன்னு பாத்திரத்தில் உட்காந்து ஏதாவது எனக்கு போதனை செய்வீங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த அம்மா இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, எப்படி உட்கார்ந்துருக்குது அப்படின்னா, லே பேக். ஏன்னா உண்மையிலே செய்ய முடியலை இந்த காரியத்தையும். ஒரு அலலியா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவின் இரத்தத்திலே சமீபமாக்கப்பட்ட பிறகும் ஒரு லே பேக் லைஃப் வாழ்கிறோம். ஒரு அலலியா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? கடினமாக இருக்குதா? நல்ல போதனைகள் கேளுங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஒரு அலலியா சொல்லலாமா? ஒரு லேபேக் லைஃப். சிலது நம்மளுக்கு வலிக்க தான் செய்யும். நீங்கள் இங்கே வந்து வலிக்காமல் போனீங்கன்னா எனக்கு வலிச்சிடும். ஒரு அலலியா சொல்லுவேன். நான் ஏதோ சரியாக போதிக்கலை போலியேன்னு எனக்கு ஒன்று தோணிடும். ஏதாவது உண்டு இல்லைன்னு உங்களை பண்ணி தான் கர்த்தர் அனுப்ப சித்தமாக இருக்கிறார். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்ட ஜனம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சுத்திகரித்து சுத்திகரித்து மற்ற ஜாதிகளுக்கு ஒளியாக அவர் வைப்பேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பேதுரு மாமி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலை, இயேசு பிரசன்னத்திலே அவருடைய அருகிலே இருந்தாலும் ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு அலலியா சொல்லலாமா? இந்த ஜனக்கூட்டம் யாரு அப்படின்னா, இவன் சொந்த பலத்திலே ஓடுவான். இயேசுவை தெரியும், ரட்சிக்கப்பட்டிருப்பான், அழைப்பு பெற்றிருப்பான், என்ன பண்ணுவான், ஆனால் எல்லாத்தையுமே they never wait, they always run by their own strength. ஒரு அலலியா சொல்லலாமா? கொஞ்ச நாள் ஓடலாம் சார், என்னுடைய சுய பக்தி வைராக்கியத்தில் நான் கொஞ்ச நாள் ஓடுவேன், ஆனால் கொஞ்ச நாள் ஆனவனு தம்மு போயிடும். ஒரு அலலியா சொல்லலாமா? கொஞ்ச நாள் ஆனவனு உனக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும், கொஞ்ச நாள் பார்த்தவொடனே யாரையும் உனக்கு பிடிக்காமல் போகும், கொஞ்ச நாள் பார்த்தவொடனே உன்னையே உனக்கு பிடிக்காமல் போயிடும். காரணம் என்ன தெரியுமா? நீ யாரை பிடிக்கணுமோ பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு அலலியா சொல்லலாமா? Don't run by your own strength. நீங்கள் ஒரு காலத்திலே கர்த்தருக்கு நீங்க நல்ல சேவகம் பண்ண ஒரு ஆளு, ஆனா நீங்க உங்களுடைய ஓட்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நீங்கள் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்களே, ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு போவீங்க, ரோட்டில் பார்ப்பீங்க, நீ வந்து சுவிசேஷம் சொல்லுவேன், நீ அவங்களை சொல்லுவேன், நீ போகிற சபைக்கு கூப்பிடுவேன். இன்னைக்கு அதெல்லாம் செய்யலை அப்படின்னா நீ இந்த மாமி மாதிரி இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு அலலியா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? நீ யார் மாதிரி இருக்கிற? மாமி மாதிரி. உயிரோடு இருக்கிறிய, செயல்பட முடியாமல் இருக்கிறிய. ஏதோ ஒரு பலவீனம் உன்னை தாக்கிருச்சு. என் அருமையான பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், உன்னை அவரே கிட்ட வந்து உன்னை தூக்கிவிட்டு செயல்பட விரும்புகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். அவருக்கு தெரியும் உன்னுடைய நிலைமை. ஒரு காலத்தில் எப்படி செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த இடத்துல அநேகர் இந்த மாதிரி இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இந்த குறிப்புகளை நம்மளுக்கு கொடுத்து பிரசங்க வைப்பாராக. உங்களுடைய ஜீல் ஆஃப் காட் எப்படி சார் இருக்குது? உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஓன் ஸ்ட்ரென்த் ஓடி 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 யூ சீ நோ ரிவார்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் யூ லே பேக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லி இவன் சொந்த பலத்திலே செஞ்சு கடைசியில் இவனால் முடிஞ்சதையும் செய்ய முடியாமல் போயிடும். ஒரு அலலியா சொல்லலாமா? இது ஆவிக்குரிய ஒரு படுகை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் உனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் ஒவ்வொருவருக்காண்டியும் ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியாது.
அத்தனை பேருடைய ஜபமும் தான் நம்மளுக்கு சில வேளைகளிலே தேவனுடைய கிருபையை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனையோ பேர் ஜபிக்கிறாங்க சார், எத்தனையோ பேர் ஜபிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஏன் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு? நீ ஆவிக்குரிய சோர்வில் படுத்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய காரியத்தை நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? தூக்கி விட விரும்புகிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை தூக்கி விட, வாட் யூ நீட் டு டூ இஸ் அக்செப்ட் ஆஃப் யுவர் இன்எபிலிட்டி. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது கண்டிஷன், உன்னுடைய இயலாமையை, அவருக்காக செயல்படுகிற முடியாத இயலாமையை ஒத்துக்கொள். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சிக்னஸ் இருக்கு சார், பட் தே நெவர் அக்செப்ட் தட். சரி, ஜெபிக்கிறியா? ஜெபிப்பேமா, ஆனா ஜப வாழ்க்கை சரியிருக்காது. வேதத்தை நல்லா வாச்சு கடைபிடிறியா? படிக்கிறேன் பிரதர். என்ன, அஞ்சு நிமிஷம் படிக்கிறது ஒண்ணுதான், அஞ்சு மணி நேரம் படிக்கிறது ஒண்ணுதான்? ஒரு அலையா சொல்லலாமா? காமனா சொல்லும் போது அப்படி இருக்கும், ஆனா அது ஒரு லைட் பேக் லைஃப். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்களை ரத்தத்துல சமீபமா ஆக்குன கர்த்தர் உங்க பக்கத்துல வரும்போது அக்செப்ட் யுவர் இன்னபிலிட்டி. ஒரு அலையா சொல்லலாமா? உன்னால முடியலைங்கிறத அவர்கிட்ட சொல்லு. ஒரு அலையா சொல்லலாமா? என்னால எந்திரிக்க முடியலைங்கிறத சொல்லு. என்னால செயல்பட முடியலைங்கிறத அவர்கிட்ட சொல்லு. அவர் உனக்கு பலத்தை கொடுத்து சோர்வை நீக்கி தூக்கி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? There are some situation in spiritual life. In your spiritual sickness, God himself needs to come and touch you. Allow yourself. எப்போ தெரியுமா அது நடக்கும்? உன்னுடைய இயலாமையை நீ ஒத்துக்கொள்ளும் போது. ஹல்லேலூயா. நான் ஓகே பிரதர், அவங்களோட நான் பெட்டர் பிரதர், என் வீட்டுக்காரோட நான் நல்லா ஜபிக்கிறேன் பிரதர், எங்கள் வீட்டுகளில் எல்லாரோடய நான் தான் பிரதர் நல்லா ஜபி. இப்படி எல்லாத்தையும் இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில் உங்களை வச்சு பாருங்க, உண்மையில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? படுகிற நிலைமையில் இருக்குதான். இன்னைக்கு இயேசு அந்த நான்கு பேரும் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, எங்கள் மாமி இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி நம்மளுக்காண்டு எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க. ஒரு ரிவைவ் உங்கள் ஆவியிலே வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? ஒரு ரிவைவ். ஒரு நாள் ஜெபிக்கிறேன், ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்றேன், ஒரு நாள் நல்லா வேத வசனம் வாசிக்கிறேன், அந்த வாரம் முழுக்க லீவ் விட்டுறோம் இல்லைங்களா? கவர்மெண்ட் ஆள்கிட்ட விட்டுறோம் இல்லைங்களா? நிறைய நேரம் அன்னைக்கு ஒரு நாள் ஜெபித்ததை வச்சுட்டே சில பேர் ஒரு மாதம்லாம் ஓட்டுறவெல்லாம் இருக்கிறான். ஒரு அலையிலையா சொல்லாமா? அன்னைக்கு ஆவியில் நிரம்பி ஜெபித்தேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நீ லைட் பேக்காக இருக்கிற, உன்னால் உன் குடும்பத்துக்கு பாரம் தான் வரும், நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னால் உன் சபைக்கு பிரயோஜனம் இருக்காது, உன்னால் நீ போகிற கம்பெனிக்கும் பிரயோஜனம் இருக்காது. என்ன இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லாத, இப்படியாவது உங்களுக்கு ரோஷம் வரணும்னு சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? லைட் பேக் லைஃப். ஆண்டவர் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மார்க் 1:29-30, இயேசு அவள் அருகே கிட்டே வந்து அவளை கரங்களை பிடித்து தூக்கிவிட்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஒரு காலத்தில் வந்தா அப்படி ஓடி வேலை செஞ்ச ஆளு இயேசுக்காண்டி. அதனாலதான் சொல்றாங்க, வேற யாரும் அந்த வீட்டில் லேடி இருந்தாங்களான்னு தெரியல, வேற சில லேடி இருந்தும் பிரயோஜனம் இருக்காது, சபையில் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு அலையிலையா சொல்லலாமா? சில பேர் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன் அவங்களுக்கு சுகவினானா அவங்கள தான் தூக்கிவிட முடியும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்றீங்களா? என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, எல்லாருக்கும் சபையிலே எல்லா பங்கும் உண்டு. ஆமேன் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் எல்லா பங்கும் உண்டு சார். இன்னைக்கு இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டில் வேற எந்த பெண்மணி இருந்தாங்களான்னு தெரியல, ஆனா இந்த அம்மா ஜுரமா கிடக்குது அப்படிங்க உன்ன இயேசுகிட்ட சொல்றாங்க. இயேசு கிட்டே வந்து தொட்டு தூக்கி விடுகிறார் என்று சொல்லும் உடனே அவள் அந்த நேரத்தில் குணமாகி கர்த்தருக்கு பணிவிடை செய்தாள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? சார், God has a big plan for every one of us. We are called to serve him. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? We are all called to serve his kingdom. இந்த சபையில நீ சாதாரணமா ஒரு சேர் எடுத்து போட்டா கூட, you are not doing for yourself, you are doing for God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சின்ன பாத்திரம், ஒரு டாய்லெட் கிளீனிங், இல்ல தர கிளீனிங், எதுவா வேணாலும் இருக்கட்டும், என் அன்பு பிள்ளைய, கர்த்தர் உன்னை இன்னைக்கு தூக்கி விட விரும்புகிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு நீ பழையதை விட இன்னும் அதிகமாய் பிரயோஜனப்பட வேண்டும்.
ஹல்லேலூயா. உன்னுடைய லே பேக் லைஃபை ஆண்டவர் ஸ்ட்ரைட் பேக்காக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ ஆவிக்குரிய படுக்கையிலிருந்து நீ எழுந்து அவருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த அம்மா அந்த ஜனமே எந்திரிச்சு கர்த்தருக்கும் கர்த்தருடைய தாசர்களுக்கும் பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. He comes closer to lift you from your laid back life. என் அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். மூன்றாவதாக, God comes closer to comfort and restore you. கர்த்தர் உன் அருகிலே வந்து உனக்கு ஆறுதல் தந்து உனக்கு என்ன பண்ண, ரெஸ்டோரேஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, திரும்ப சில ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். ஒரு அழகியா சொல்லலாமா? என் அருமையா சத்தமா சொல்றீங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்றீங்களா? அருமையா, நான் இன்னொரு விதவை எல்லாருக்கும் தெரியும். நான் அதை கோட் பண்ணிட்டு நான் முக்கியமான காரியங்களுக்குள் போய்விடுகிறேன். லூக்காவில் சங்கீதம் 34:18 இப்படி சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமூகமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஒரு அழகியா சொல்லலாமா? நொறுங்குண்டு. இந்த நாயனூர் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்குது, அதில் ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே மகன் திடீர்னு மரித்து போய்விடுகிறான். நாயின் அப்படிங்கிற ஒரு சிட்டி. லூக்கா 7 இந்த சமூகம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக் சாப்டர் 7 அவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விடோ அந்த காலத்தில் வாழுவது ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் யூத கலாச்சாரத்தில், இஸ்ரேல் கலாச்சாரத்தில் அவங்களுக்கு ஆதாரமாக இருந்தது ஒரே ஒரு மகன் மரித்து போய்விட்டான். அந்த அம்மாவுடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. அவங்கள புதைக்கிறதுக்காண்டி இந்த சிட்டியினுடைய அவுட்டர் கேட்டுக்கு அவங்க போகும்போது இயேசு உள்ளே வருகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் சமீபத்து வருகிறார். அந்த இயேசு அவங்கள பார்த்து மனது உருகி வேதம் சொல்லுகிறது, லூக் சாப்டர் 7:14, கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கலங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு விஷயம், நன்றி. கிட்ட வந்து பாடையை தொட்டார். இயேசுவே, மெசியாவே, நீங்க கிட்டக்க வாங்க அப்படின்னு ஒரு பேரும் கூப்பிட்டது மாதிரி அந்த இடத்துல அக்கவுண்ட் எழுதவே இல்லை. இயேசு சூழ்நிலையை பார்க்குறாங்க. இயேசு அவளுடைய மன கதறலை, அந்த விதவையினுடைய கதறலை பார்க்குறாங்க. அவரே கிட்டக்க வந்து அவளுக்கு திரும்ப தன்னுடைய மகனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். God comes closer to restore the provision of widow's life. ஒரு அழகியா சொல்லலாமா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாருமே நிறைய இருக்கிறத நீ இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறியா? நீ இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். ஒரு அழகியா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உன் அருகிலே வந்து இருக்கிற இன்னொரு காரணம் என்னன்னா, ஐ வாண்ட் டு கம்ஃபர்ட் யூ அண்ட் ரிஸ்டோர் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். அழகியா சொல்லலாமா? உனக்கு நான் திரும்பவுமாய் நீ இழந்து போன ஒரு சில ஆசீர்வாதங்களை, நான் உனக்கு கொடுத்த சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்க, நான் உன் அருகிலே அதை திரும்ப கொடுக்க வருகிறேன். அழகியா. யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம். தேவனுடைய பார்வையிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மிகுந்த உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் என்று வேதத்திலே சொல்லுகிறோம். ஆனா திடீர்னு அவன் வாழ்க்கையில ஒன்று மாத்தி ஒரு குட் நியூஸ் கூட கிடையாது. ஒரு அழலியா இருக்குதா? சத்தமா சொல்றீங்களா? இன்றைக்கி நம்ம ஊர் பேப்பர்லாம் திறந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இதை அதை திருடிட்டான், அதை ஓடி போயிட்டான், இங்கே இடிஞ்சு விழுந்தது, அங்கே அடிஞ்சு விழுந்தது, ஒரு குட் நியூஸுமே இருக்காது ஒரு உலகத்தில். அப்படித்தான் இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் அப்படி போயிருச்சு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே எல்லாம் இடிஞ்சு விழுந்த கட்டணம் மாதிரி, ஒரு குட் நியூஸ் கூட இல்லை. அது மாதிரி ஜோபுக்கு ஒரு மாதம் மாதிரி ஒருத்தன் மாத்திர அவன் வந்து சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நான் மாத்திரம் இதை சொல்கிறதுக்கு பழைச்சி வந்தேங்கிற மாதிரி சொல்லுவான். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? நான் மாத்திரம் இதில் பிழைத்திருந்து நல்ல விஷயமா சொல்ல வந்தேன், இவனை அங்கே செத்துருக்கலான்னு தான் யோபு நினச்சிருப்பான் இல்லைங்களா? இப்படி ஒரு செய்தியை கொண்டு வரதுக்கு நீ ஏன்டா பொழைச்சிருக்கணும்ட்டு. சில நேரங்களில் நன்றாக கவனிங்க, நான் இது முக்கியமான காரியம், இதை பேசி பிரசங்கம் பண்ணி நான் முடிச்சிருவேன். சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சு யோசிக்கும்படி செய்வார். ஒரு அழலியா சொல்லலாமா? ஒரு அழலியா சொல்லலாமா?
பிரதர் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல கல்லோக்கியலா, இன்னைக்கு சில நேரம் இதெல்லாம் ஆண்டவர் எப்பயோ ஆரம்பிச்சது. ஒரு அலலியா சொல்லலாமா? இந்த ட்ரெண்டெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட் ட்ரெண்டு. என்ன கானர் பண்ணிட்டாரு பிரதர்? போலீஸு கானர் பண்ணாவே, ஒரு ரவுடி கானர் பண்ணாவே நீ தப்பிக்க முடியாது. அந்த சராசங்களை படைத்த வல்லமை உள்ளவர் உன்னை கானர் பண்ணா, அவருடைய பிள்ளையாவே இருந்தாலும் திமுறாதே, முழங்காதே, பேசாம அவரை பாரு. ஒரு அலலியா சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஜோப், his life was hopeless and comfortless. He started to cry unto God. நுறுங்கி போயிருச்சு சார் அவனுடைய இருதயம். ஒன்னு ஒன்னா இவன் மாத்திரம்தான் உயிரோட இருக்கிறான், பொண்டாட்டி இருக்குது, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கதறிக்கிட்டு இருக்கிறான். 7வது அதிகாரம் யோபிலே 11வது வசனம் நீங்கள் இப்படி பார்க்க முடியும் சொல்கிறான், ஆகையால் நான் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்மாவின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். சில நேரங்கள் ஏன் ஆண்டவரை எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது? நீங்க ரொம்ப நினைக்காதீங்க, நிறைய பேர் உனக்கு கூட்டாளி உண்டு. ஒரு அலலியா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படுறதா நினைக்காதீங்க. அநேக கிறிஸ்தவர்கள் அநேக பாதைகளிலே அவர்களும் ஒரு உலகான கஷ்டங்களை தான் அனுபவிப்பான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல யோபு சொல்கிறான், அங்கலாய்ப்பேன், என் வாயினால் பேசுவேன், ஆவியில் கசப்பில் நான் இப்படி தான் அங்கலாய்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல கதறுகிறான். ஏன் அப்படின்னா, ஆறுதல் இல்லை, அவனுக்கு எப்போ சரியான பிளெஸிங் வரும்னு தெரியாமல் தெரியலை. ஒரு அலலியை சொல்ல முடியுமா? There are sometimes in our life that we could sense God, but not the act of God in our life. Hallelujah. கர்த்தர் இருக்கிறார்னு தெரியும், ஆனால் செயல்படுறாரான்னு உங்களால் உறுதிதமாக செயல்பட முடியல. கர்த்தர் பார்க்கிறார்னு தெரியும், பார்த்து என்ன பிரயோஜனம், ஏதாவது ஒன்று செய்யணும்ல, ஆனால் அந்த ஊர்ஜிதத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பீங்க. எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் ஒரு சில காலகட்டங்கள் இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிப்பது உண்டு. யோபு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான்னு தெரியாது சார். மொதல் அதிகாரத்தில் கஷ்டப்பட ஆரம்பித்தான், 42வது அதிகாரத்தில் தான் அவனுக்கு விடிவு வந்தது. அது மாத்திரம் எனக்கு தெரியும். ரலேலியா சொல்லலாமா? யோபு 42ல கர்த்தர் அவனுக்கு 140 வருஷம் கூட்டி கொடுத்ததுனால சில பேர் சொல்லுவாங்க டபுள் த போர்ஷன் ப்ரெஸ் பண்ணதுனால அவன் 70 வருஷம் கஷ்டப்படாமட்டாங்கம்மாங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரியலை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஒரு அலலியா சொல்லலாமா? ரொம்ப அங்கலாய்க்கிறான் ஆண்டவரே. யோபு 9:11 சொல்லுது, இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன், அவர் கடந்து போகிறார், நான் அறியேன். ஒரு அலலியா சொல்ல முடியுமா? ஆண்டவர் அருகில தான், பக்கத்தில் இருக்கிறாராம், சமீபமாக தான் இருக்கிறாராம், ஆனால் என்னால் பார்க்க முடியலை. ஒரு அலலியா சொல்லலாமா? இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க, நான் உங்களை பார்க்கவே முடியலைன்னா எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறீங்க, நான் கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ இவனுடைய கண்கள் எவ்வளோ மறைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறான்னு தெரியுது ஆனால் அதை பார்க்க முடியலை. கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார்னு தெரியுது ஆனால் அவன் அதை உணர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறான். யோபு 23வது அதிகாரம் 8:9 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறான், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இவனே டிக்ளேர் பண்ணுறான், நான் பார்க்க மாட்டேன், பார்க்க முடியாது. எப்படி? இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்து இருக்கிறார். ஏ ஆத்தி, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக துலங்குவேன். கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா? அவன் என்ன சொல்றான், கிரியெல்லாம் செய்யறாருங்க ஆனா என்னால உணர முடியல, பார்க்க முடியல, என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ கிரியை செய்கிறாரு ஆனால் என்னால் முன்னால் போனாலும் பார்க்கல, பின்னால் போனாலும் பார்க்க முடியலை, என்னால் உணர முடியல. அவர் அந்தகார இருள் அவனுடைய வாழ்க்கையில். சம்டைம்ஸ் காட் அலவுடு தீஸ் கைண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் நாம் இப்படி போகிற இந்த பாதையை நம் வாழ்க்கையிலே அனுமதிப்பார். ஏன்னா அப்போ தான் நம்ம அவரை உட்கார்ந்து கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம் என்று. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:7, அதோடைய யோபு 30:20 ரொம்ப அருமையான ஒரு வசனம். யோபு 30வது அதிகாரத்திலே 20வது வசனம் இப்படி சொல்லுது, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறேன், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாக இருக்கிறேன். ஒரு அலலியா சொல்லலாமா? இது எப்படி தெரியுமா வேத வசனம் சொல்லுது? ஆண்டவர் உங்கள் முன்னாடி நிற்கிறாரா, நீங்கள் போய் கெஞ்சி ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்கிறீங்க,
அவர் உடனே உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி வேறு பக்கம் பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? அதுதான் பாராமுகம். ஒரு அலலுயா சொல்லலாமா? பார்க்குறாரு ஆனால் பார்க்கல. அலலுயா பாராமுகம். என்னடா பெத்த பிள்ளைகளை இப்படி யாராவது செய்வோமா? சில நேரம் ஆண்டவர் தன்னுடைய தாசர்களை தன்னுடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார்? ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்மளை உணர வைப்பார். உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு உணர்த்துகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு விஷயம் நன்றி. நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன் அருமையான பிள்ளையே. கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் 37:17, Psalm 37:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. 42 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது யோபுனுடைய வாழ்க்கை இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவன் பக்கத்தில் வந்து அவனோடு பேச ஆரம்பிக்கிறாரு, சம்பாஷிக்க ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் சொல்லுகிற ஒரு வசனம், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தாரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு அலேலூயா சொல்லலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ரெண்டு விஷயம், உங்களால் எதையும் செய்ய முடியும். ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சா? நீங்கள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதை யாருமே தடை பண்ண முடியாதையும் அறிந்திருக்கிறேன். ஒரு அலலியா சொல்லலாமா? அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், எந்த ஜனமாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடைபட முடியாது. ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எ பிட் அபவுட் காட்ஸ் கேரக்டர். அந்த ஆல்மைட்டி ஜாப், அவன் இயேசுவை பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல பார்த்து பேசுகிறான் அப்படிங்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் யோபுவுக்கு சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? God comes, the heavenly father comes closer to Job now. He started speak to him face to face. அந்த மாதிரி தான் அந்த இடத்துல கான்வர்சேஷன் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்கன்னு எனக்கு இப்போ தெரியுதுப்பா. நீங்கள் எதை எதை யாருக்கு செய்யாதாலும் ஒரு பயிலும் தடை பண்ண முடியாது. அவன் நீதிமானாக இருக்கலாம், உத்தமனாக இருக்கலாம், உத்தமன் இல்லாமல் இருக்கலாம், ஏன் அவனுக்கு இப்படி நடக்குது? நீங்கள் பிளான் பண்ணால் யாரும் தடை பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அடுத்து 5வது வசனத்திலே, என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? இப்போ என்ன சொல்கிறான்? என் கண் உம்மை பார்க்கிறது. God is closer to Job. என் அருமையான பிள்ளைகளே, இப்போ யோபு தேவனுடைய சமீபத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரும் உனக்கு சமீபமாக இருக்கணும், நீயும் அவருக்கு சமீபமாக இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? இவன் 3வது கண்டிஷனாக சொல்கிறேன், ஸ்டாப் questioning God. ஒரு அலலியா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? ஏன்னா சகலத்தையும் செய்ய வல்லவர்னு தெரியுது, நீ செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்கிறது தெரியுது, அதனால் நம்ம க்வெஸ்டின் பண்ணக்கூடாது. வி கேன் ப்ரே ஃபார் ஹிஸ் கிரேஸ் டு ஓவர் கம் சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஒரு அலலியா சொல்லலாமா? தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கிருபையை தாங்கன்னு ஜெபிக்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க? நான் தான் காணிக்க கொடுத்துனேனே, பழி செலுத்தினேனே, எல்லாம் பண்ணனே, தவறாமல் சபைக்கு போகிறேனே, ஆல் நைட்டு ஜபத்து கூட வரனே, பாச கூட்டத்துக்கு வரனே, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்த காரியத்திலும் தப்பிக்க முடியாது. ஒரு அலலியா சொல்லலாமா? உன்னை குறித்து ஒரு டைரி எழுதி வச்சிருக்கிறார் பரலோகத்தில். ஒரு அலலியா சொல்லலாமா? உங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறார், அதை ஒருவரும் தடை பண்ண முடியாது, அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆனால் அவர் இடத்துல கண்கள் பார்க்கிறது. யோபு 42:3-4 இப்படி சொல்லுகிறது, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நான் உங்களை கேள்வி கேட்கறத பாட்டிடுறான் ஆண்டவரே. யோபு பண்ணதில் ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஹீ க்வெஸ்டின்ட் காட் அபவுட் ஹிஸ் சிச்சுவேஷன்ஸ். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கும்போது அவரிடத்துல உங்களுடைய பாதை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், உங்களுக்கு அன்பாக இன்றைக்கி ஆண்டவர் இந்த 3வது செய்தியில் இந்த வேளையில் சொல்ல வருது, டோன்ட் க்வெஸ்டின் காட். ஹல்லேலூயா. உங்களை அவருடைய பிரசன்னத்தில் வைத்து உங்களை சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருங்கள். ஏன்னா அவருடைய பிள்ளை நீங்கள், உங்களுக்கு கொடுதல் செய்யணுங்கிறது அவருடைய திட்டம் அல்ல. ஒரு அலலியா சொல்லலாமா?
ஒரு சில பாதைகள் நீ பண்ணின தப்புனால போயிட்டு இருப்ப, ஒரு சில பாதைகள் அவர் நியமித்ததுனால போய் கொண்டிருப்ப. ஒரு அலையா சொல்லலாமா? ஆனால் இது ரெண்டுலையுமே நீ அவரை நோக்கி பார்த்த அப்படின்னு சொன்னா, கேள்வி கேட்காம அவரை பார்த்த அப்படின்னா, அவர் அருகாமையை நீ சீக்கிரமாய் பார்ப்பாய். ஒரு அலையா சொல்லலாமா? 37வது யோபு அதிகாரங்கள் வரைக்கும் கேள்வி பதில் கேள்வி பதில் நண்பர்களுக்கும் ஆண்டவருக்கும் இப்படியே இருந்துச்சு. 38வது அதிகாரத்திலேருந்து ஐயாவுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஒரு அலையா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளையே, நீ பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட்னு சங்கீதம் 46:10 சொல்லுகிறது. அதை சரியாக புரிந்து கொள்ளணும்னா யோபு மாதிரி சில சூழ்நிலைகள் வரும்போது நாம் விளங்கிக் கொள்வோம். ஒரு அலையா சொல்லலாமா? நேருடைய சமூகத்தில் உட்காந்து அப்பா என்ன பண்ணுறாருன்னு பாரு, கேள்வி கேட்காத அப்பொழுதும் அவரையே நம்பு. ஒரு அலையா சொல்லலாமா? யோபு 23:10 என்ன சொல்லுது? அவர் சோதித்த பின் நான் பொன்னாக தொடங்குவேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு நம்பிக்கை இருந்தது யோபுவுக்கு. ஓ, அவர் சோதிப்பாரு, ஆனா சோதிச்ச பிறகு எனக்கு ஒரு காரியத்தை செய்வாரு, என்னை பொன்னை போல துலங்க பண்ணுவார். 1 பேதுருல 1:5-6 எல்லாம் பாத்தீங்கன்னா, அன்பா, அழிந்து போகிற பொன்னிலும் விசேஷித்த வண்ணமா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். ஒரு அழலியா சொல்லலாமா? சார், இன்னைக்கு வேர்ல்டில் ப்ரீஷியஸ் எது அப்படின்னா கோல்டு டைமண்டு அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் அதை விட பெருசு. ஒரு அலையா சொல்லலாமா? அது சோதிக்கப்படணும். அது எவ்வளவு பெஸ்ட் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும். அது எவ்வளவு பெஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் தெரியும். ஒரு அலையா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் சில வேளைகளில் அவர் அருகே வந்து நமக்கு அந்த காரியங்களை உணர்த்துவாராக. Allow God to test you a bit. Hallelujah. கர்த்தர் உங்களை கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல, கர்த்தர் நம்மளை சோதித்து சரியான பாதையை நடத்துகிறவர். Hallelujah. அந்த சோதனையிலே என்னுடைய பலவீனங்களை காண்பித்து, என்னுடைய பலத்தை காண்பித்து, அவரை சார்ந்து வாழும்படி எனக்கு உதவி செய்வார். Hallelujah. அதனால தான் சொல்றான், ஆண்டவரே, தெரியாம நான் கேள்வி கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, தெரியாம புத்தியில நான் பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. யோபு 42:3-4 சொல்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு பார்த்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம். டோன்ட் க்வெஸ்சன் காட், எனக்கு மாத்திரம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்காத. ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு சமமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் அமரு, அவர் உனக்கு சீக்கிரமாக ஒரு பெஸ்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். யோபுனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் செய்தார். யோபுனுடைய அதிகப்பட்ட ஜபம் என்ன இருக்கும்? இந்த கஷ்டத்துலேருந்து என்னை விடுதலை கொடுங்கன்னு. ஆனால் கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இரட்டிப்பாக கொடுத்தார். இவன் கேட்கல சார், இவன் கேட்கல. இரட்டத்தனையான நன்மையினால் அவனை கர்த்தர் நிரப்பினதை பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் ஹீ வில் ரிஸ்டோர் த பிளஸ்ஸிங்ஸ் இன் யுவர் லைஃப். இதெல்லாம் நீங்கள் இழந்து இருக்கிறீங்க. ஒன்றே ஒன்று, அப்பா உங்களை சோதிக்கும் போது உங்களை விட்டு கொடுங்கள். அந்த சோதனையிலே உன் தவறுகளை வெளிப்படுத்துவார், சரி பண்ணுக்கொள். அந்த சோதனையிலே அவருடைய சுத்தத்தை வெளிப்படுத்துவார், பொறுத்து. அவருடைய பிரசன்னத்தில் நீ அமர்ந்திருந்து காத்துரு. ஏற்ற வேளையிலே அவர் உனக்கு சரியான பிளஸ்ஸிங்ஸை திரும்ப கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த யோபு வாழ்க்கையில். யோபு 42:10 சொல்கிறது, அண்ட் த லார்ட் ரெஸ்டோர்ட் ஜோப் லாசஸ் வென் யூ ப்ரேட் ஃபார் இஸ் ஃப்ரெண்ட். இன்டீட் த லார்ட் கேவ் ஜோப் ட்வைஸ் ஆஸ் மச் ஆஸ் ஹி ஹட் பிஃபோர். புட் யுவர் ட்ரஸ்ட் ஒன்லி இன் காட். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்குது, சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா, கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அல்லல்லோயா. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள். அவர் உன் அருகில் இருக்கிறார். சரியான நேரத்தில் உனக்கு அவர் பிளஸ்ஸிங்ஸை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய பராக்கிரமத்தம், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு யோபு சொல்லுகிறான். அதே வல்லமை உள்ள கர்த்தர் இன்னைக்கு உங்கள் அருகில் சமீபத்தில் இருக்கிறார். ஒரு அலையா சொல்லலாமா? யோ
யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு ரிஸ்டோரேஷனை கொடுக்க முடியுனா, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதே எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் செய்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவன் வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் உங்கள் வார்த்தையை என் வாயை விட்டு நான் விளக்கினதே இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் அடுத்த கண்டிஷனாக ஃபைனலாக சொல்ல விரும்புகிறது, உனக்கு சரியான ரெஸ்டோரேஷன் வேணும்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது டியூட்ரானமி 30:14, பட் த வேர்ட் இஸ் வெரி நியர் யூ இன் யுவர் மவுத் அண்ட் இன் யுவர் ஹார்ட் தட் யூ மே டூ இட். அவருடைய வார்த்தை உன் இதயத்திலும் வாயிலும் சபியமாக இருக்கும் போது உண்மையிலே கர்த்தர் உன்னோடு சபியமாக இருக்கிறார். ஒரு அலையா சொல்லலாமா? ஏன்னா வார்த்தை எனக்குள்ளார மாமிசமாய் வந்து விட்டது. யோவான் 1:14 சொல்லுகிறது, அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறதுனால எனக்கு சவுமாய் இருக்கிறார். அவர் எனக்கு எந்த நேரத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமோ தந்து ஆசீர்வதிக்க முடியும். என் அருமையான பிள்ளைகளே, ஜேம்ஸ் 5:11 சொல்லுகிறது, கொஞ்ச காலம் நீங்கள் இந்த சகித்து நீங்க பாடு அனுபவிச்சீங்க அப்படின்னா யோபுவின் பொறுமை மூலமா நீங்க கற்றுக்கொள்ளுங்க. வாடாத ஒரு நல்ல ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வருகிற சமீபத்து வருகிற நாளிலே கொடுப்பார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அவர் வருகிற நாளிலே, கர்த்தர் சமீபத்து வருகிற நாளிலே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆக்ஸ் சாப்டர் 7:17 இப்படி சொல்லுது, ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம் சமீபத்து ஆனபோது யோசேப்பை அறியாத வேறொரு அரசன் வந்து ஆட்சி செய்து ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். நம்மளுக்கு சில நேரங்கள், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வருஷம், நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் கண்ட கண்ட ரூபத்திலெல்லாம் வந்தாலும் சோர்ந்து போகாதே, கர்த்தர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். அலலையா சொல்லலாமா? அந்த வசனங்களை பிடித்துக்கொள். அது வாயை விட்டு இருதயம் விட்டு புரியாம இருக்கட்டும். சொல்லிக்கிட்டே இரு. என் மேல சொன்ன நல்வார்த்தைகள், என் குடும்பத்தின் மேல சொன்ன நல்வார்த்தைகள், என் வாழ்க்கைக்கு சொன்ன நல்வார்த்தைகள், என் ஊழியத்தில் சொன்ன நல்வார்த்தைகள், எங்கள் சபைக்கு கொடுத்த நல்வார்த்தைகள் கர்த்தர் சமீபித்து வைத்திருக்கிறார். அதை நிறைவேற பண்ணுவார். ஆமென் சொல்லி ஒரு கரங்களை தட்டி இருக்கும்போது அமுக்குவதற்கல்ல, கர்த்தரே சமீபமாய் வந்து உனக்காக உத்தம் செய்கிற நேரம். அலேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையில உங்களை என்னையும் வைத்திருப்பானால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சமீபித்தது. அது மோசே மூலமாக அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் விடுவித்தது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார், கர்த்தர் நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன். அல்லேலூயா! உன்னுடைய வாக்குத்தத்தம் சமீபமாக இருக்கிறது, உன்னுடைய வெளிச்சம் சமீபமாக இருக்கிறது, உன்னுடைய இருளை நீக்கும்படியாய் நான் சமீபத்து வந்திருக்கிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும் நான் சமீபமாக வந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்க வேண்டும் சொல்லி நான் சமீபத்து வந்திருக்கிறேன். ஜப வாழ்க்கை, உன்னுடைய தியான வாழ்க்கை, உன்னுடைய பரிசுத்த ஜீவியம், எதுவா உன் குடும்பத்தில் இழந்த சந்தோஷம் சமாதானம், ஓ ஆதி அன்பு, எங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆன நாள் நான் உனக்கு சொல்றேன், நீ பொறுமையா, be still and know that God is near and he is your God. ஆமென் சொல்ல முடியுமா? உன்னுடைய எந்த பிரச்சனைக்கும் என் அருமையான பிள்ளையே, என் கர்த்தரே உனக்கு முடிவு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அவரை நோக்கி நீ அமர்ந்து காத்திரு, கர்த்தர் சமீபமாய் வந்து சீக்கிரமாய் வந்து உன் கால்கள் உன் காரியத்தை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சர்வத்தையும் செய்கிறவர் யோபு சொல்லுகிறான், அந்த ஆல்மைட்டி காட் இஸ் டெல்லிங் ஐ எம் நியர் டு யூ. ஹல்லேலூயா! அவர் உன்னை வந்து பார்த்துட்டு போறதுக்கல்ல, உன்னை விசாரிக்கும்படி இன்னைக்கு வந்திருக்கிறார். உன்னை பார்த்துட்டு நீ எவ்வளவு துக்கப்படுவேன்னு சொல்லி பார்த்துட்டு போறதுக்கு வரல, உன் துக்கத்தை நீக்கி உன்னை தூக்கி விட வந்திருக்கிறார். ஒரு அலலியா சொல்லலாமா? உன்னுடைய கதறுதலை பார்த்து, உன்னுடைய பலவீனமான சூழ்நிலை, உன்னுடைய உபத்திர சூழ்நிலையை பார்த்துட்டு போகணும்னு விரும்பல, உன்னை ரிஸ்டோர் பண்ணும்படி சமீபத்து வந்திருக்கிறார். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு சமீபமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். அவருடைய பிரமாணங்கள் உன் வாயை விட்டு இருதயத்தை விட்டு நீங்கக்கூடாது. யோசுவா 1:7-8 சொல்லுது, யோசுவாவுக்கு சொல்கிறாரு, இந்த வசனமும் நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு இருதயத்தை விட்டு நீங்காமல் இருக்கட்டும்.
அப்படி இருக்கும்போது நான் உங்கூட இருக்கிறேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் சமீபமாய் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கண்களை மூடி கர்த்தனைக்கு நம்மளோட பேச இருக்கிறார். நல்ல குரலை உயர்த்தி ஒரு 2 நிமிடம் நீங்கள் ஒப்புக்கொண்டது ஜபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் நான் உங்களுக்கு டைம் தாரேன். என் அருமையான பிள்ளைகளே, உன்னோட இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உனக்கு உன் பக்கத்தில் இருக்கிறார் என் அன்பு பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பக்கத்தில் வந்துட்டார். வாசம் பண்ணுகிறவர் சபையிலே, ஆசாரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர் இன்று உன் சமீபத்திலே வந்து நிற்கிறார். உன்னுடைய இருளை போக்க வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய உறக்கங்கள் நிலங்களை எடுத்து, நிலையை எடுத்து உன்னை தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய உபத்திரவ நாட்களை நீக்கி உனக்கு ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உன்னை விசாரித்து ஆறுதல் படுத்தும்படி உன் கர்த்தர் சமீபத்தில் வந்திருக்கிறார். விடாத ஒரு பாரத்தோடு ஜபம் பண்ணி கூப்பிட தொடங்கு, கூப்பிட தொடங்கி, கூப்பிட்டு கொண்டே இரு, கூப்பிட்டு கொண்டே இரு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார் அவர் பக்கத்தில். அல்லேலூயா. எதை தூக்கி எறியணுமோ தூக்கி எறிய அன்பு பிள்ளையே. என்ன, அதிகாலையில் எழுந்த முடியாத தூக்கமா, இல்ல உனக்கு ஜபத்தில் நாட்டம் இல்லாம இருக்கிறியா, வேத வசனத்தில் பிடிப்பு இல்லாம இருக்கிறியா? அதெல்லாம் தூக்கி எறிய அன்பு பிள்ளையே, கர்த்தர் பக்கத்தில் வா. உன்னை காலை தோறும் அவர் உன்னை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அவர் உன்னை தியானிக்க வைப்பார். அல்லேலூயா. அவருடைய வசனங்கள் உனக்கு வெளிச்சமா வரும். அல்லேலூயா. ஐயோ, என்னால செயல்பட முடியலையே, ஆதி காலத்தில் நான் நல்லா பயன்பட்டேனே, இப்பொழுது ஒன்னும் இல்லாம இருக்கிறேனே நீ நினைக்கிறியா? கர்த்தர் உன் அருகிலே வந்து அவருடைய கரமே உன்னை இந்த நொடி தூக்கி விடுகிறது. அவர் பெலன் இல்லாதவனுக்கு பெலனை கொடுக்கிறார். உன் சோர்வின் அம்புகளை நீக்கும்படியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு தேவை அவருடைய சத்துவம். அவருடைய சத்துவ உப்பு கொண்டு, அப்பா ஐ வில் சர்வ் யூ, என் பெலத்தில் நான் ஓடவே மாட்டேன், என் இஷ்டப்படி வாழ மாட்டேன்னு சொல்லி நீ வா, உன்னை தூக்கி விட்டு அவருக்காய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. யோபுவை போலே ஒன்றின் மேல் ஒன்று, ஒன்றின் மேல் ஒன்று என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும், என் அன்பு பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேள்வி கேட்காதே. ஏனென்றால் உன்னை படைத்தவர், உன்னை இரட்சித்தவர், உன்னை தன்னுடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கி கொண்டவர் அவர் சமீபமாய் வந்து சொல்லுகிறது, நான் உனக்கு ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் தருகிறேன். ஓ ஷகலா பாக்காரபா, என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தை பிடித்துக்கொள். என் அருமையான பிள்ளையே, ஆண்டவர் என்ன வேறு திசையிலே ஆண்டவர் பிரயாணிக்க பண்ணி இந்த வசனத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய சபை, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுனாலே, உன்னுடைய கதறுதல் கூப்பிடுகிறதிலே ஒரு உண்மை இருக்கிறதுனாலே, நீ உண்மையிலே அவருக்காக பணி செய்ய வேண்டும், ஆனாலும் நீ சோர்ந்து பலவீனப்பட்டு இருக்கிறதுனாலே, சிறுபிள்ளை போல உங்களுடைய உபத்திரவ நாட்களிலே நீ கேள்வி கேட்டாலும், அவர் சோதித்தப்பு நான் பொன்னாக துளங்குவேன் என்றே அவர் மேல் உன்னுடைய நம்பிக்கை இருக்கிறதுனாலே, இன்று கர்த்தர் உனக்கு பேசின வசனம், நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு விசை நன்றி செலுத்து. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் உனக்கு போக்கி உன்னுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். உன்னை திரும்ப எழப்பண்ணி அவருக்காக பணி செய்ய வைக்க முடியும். உன்னுடைய லைஃபை மாற்றி அவருடைய பாதையிலே நீ நடக்கும்படி அவர் செய்ய முடியும். தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கிவிடு. உன்னுடைய இயலாமையின் காரியங்களை நீ ஒப்புக்கொடு அவருடைய பிரசன்னத்தில் ஒத்துக்கொள். அவரை கேள்வி கேட்காம அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை ஆயிரு. 3 காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி, உன்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி அவருக்கு பணி செய்ய வைத்து, நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு தந்து தேவன் தனது சமீபத்தை உனக்கு உறுதிப்படுத்துவா. என் அன்பு தகப்பனே, வாக்கு தத்தம் சமீபத்து இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்க.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறுவதா? ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து ராஜாவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.